படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கு. அவ்வளோக்கா எதுக்கு யார் வராங்கன்னு தெரில, சஸ்பென்ஸ் இல்லை மாதிரி தெரில, ரொம்ப மோசமாக தான் எடுத்திருக்காங்க. விஜய் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் இல்லை, அது மாதிரிலாம் இது எதுவுமே இல்லை. படம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, ஆக்சுவலி உட்காரவே முடியல. பரவாயில்லாமல் இருக்குது தலைவர், ரொம்ப பரவாயில்லாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மட்டும், செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. அவ்வளோதான், பெருசாக படத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ப்ரீஃபாலாம் ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரிவ்யூவர்ஸ் மட்டும் மட்டமாக கழுவி ஊற்றுவாங்க, அதே நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஜிவி சார் சுத்தமாக ஆக்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நாங்களாம் அவங்க கஷ்டப்பட்டுருக்கான். புதுசாக வர ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டேன்னா உயிரை கொடுத்து படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே அவங்க உயிரை வாங்கிட்டு இந்த படம் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏழு ஜெய் சார்மெல்லாம் இன்னும் மரியாதை இருக்குது, பாப்பா இனிமேல் நல்லா எடுப்பாங்க. ஜிவி சார் ரொம்ப ஃபஸ்ட்டு ஆக்டிங்கு, எல்லா இடத்துலையும் ஒரே ரியாக்ஷனே காமிச்சுன்னுக்குறேன். இல்லை படமே டிசப்பாயின்மெண்ட் தான் உண்மையாகவே, ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. இல்லை வார ரிலீஸ் ஆகிறது சந்தோஷம் தான், ஆரோக்கியம் தான். விடாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, ஒர்க் பண்ணிட்டுருக்காரு நம்புகிறோம். ஆனால் நல்ல படத்தை கொடுங்கிறது தான் எங்களோட கேள்வி. நீங்கள் நல்ல படத்தை கொடுங்க, நல்ல நடிங்க, உங்களோட பர்சனல் நீங்கள் பண்ணுங்கள். நான் ரிவ்யூ கொடுக்கும்போது என்னையா நீ ஏன் நெகட்டிவாக கொடுக்க வைக்கிற அப்படின்றத என்னோட கேள்வி. ஸோ அதை கரெக்டாக பண்ணாலே நல்லாயிருக்கும் நம்புகிறேன். இல்லை இல்லை ஆக்டிங் ஆக்டிங் யார் வேணால் பண்ணலாம் தலைவா, ஆனால் பண்ணுறத சரியான முறையில் பண்ணணும் அப்படின்றது தான். திருடனை பார்த்தா நம்ம எப்படி முழிப்போம், நம்ம லவரை பார்த்தா எப்படி முழிப்போம், நம்ம அப்பா அம்மா பார்த்தா எப்படி முழிப்போன்றது அது நார்மலாக இருக்கிற நம்மளுக்கே தெரியும்போது அங்கே ஸ்க்ரீனில் அவ்வளோ பேர் பார்க்க போகிறோம், லட்சக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க, அதை பார்க்கணும். அதான் இல்லை ஒன்று, இதை வந்து நான் எப்படின்னா நான் நேர்லேருந்து பார்த்தா தான் சொல்லியிருக்க முடியும். இப்போ வந்து இது வந்து டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவுட்டு பார்க்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இது இப்படி தான், இது இப்படி நிற்கும்ன்ட்டு. ரொம்ப இல்லை கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் ஆனால் இதை ரொம்ப முக்கியமான படமாக நினச்சி அவர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது 1.5 மணி நேரம் படம் தான், ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கலாம். அதான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இது ஒரு 4 சாங் வச்சு ஒரு படம், ஒரு கமர்ஷியல் அஸ்பெக்ட்னா கூட சரி ஏதோ ஒன்று சொதப்பிருக்கிறார், இப்படி பண்ணிக்கிறார், இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட், பயங்கரமாக இருக்குது. 1 டைம் வாட்சபிள் ப்ரோ. கண்டென்ட்லாம் பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு சும்மா த்ரில்லர் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். அது இன்னும் பார்க்கல, அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு வரிசையாக, நல்லா இருந்தால் பார்க்க வேண்டியதான். இது ஓகே பார்க்கலாம், 1 டைம் மட்டும் இல்லை இல்லை. அந்த மாதிரி சோஷியலில் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது, மெசேஜே கிடையாது, ஜஸ்ட் ஒரு என்டர்டெய்னர் அவ்வளோதான். உள்ளே போனால் பார்த்துட்டு வரலாம் ஒரு 1.5 மணி நேரம். ஆ ஓவராலாக பார்க்கலாம், போர் அடிக்காமல் போகுது. பட் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை, பார்க்கலாம். ஒர்த்து ஓகே, 150 கொடுத்துட்டு வந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக இருந்தது, மியூசிக்கே பண்ணால் நல்லது. இப்போ நடிக்கிற நல்ல படம், சர்வம் தலைமை நடித்தார் அந்த மாதிரி படம் ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணால் ஓகே. இது வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாதது, மியூசிக்கே பண்ணலாம், நல்லா இருக்கு. கண்டென்ட் அதெல்லாம் சொல்ல தெரியாதுண்ணா, படம் செம்மையாக இருக்குது, பார்க்கலாம், யார் வேணால் போய் பார்க்கலாம்ண்ணா. தார் மாதிரி இதெல்லாம் இல்லை, லைட்டாக ஜெர்க்காகுது, திரி திரி நம்ம ஷேக்காக, வேறு எது செம்மையாக இருக்குது. வார வாரம்லாம் வர மாட்டேன், மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கோ. படம் செம்மையாக இருந்ததுங்க, அது ஜிவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்துச்சு, அவரோட 1 ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் ஆர்ஆர் பக்ஸ் செம்மையாக இருந்துச்சு, டாகு யோகி பாபு சார், முனீஷ்காந்த் எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, கிட்ஸு ஃபேமிலி கண்டிப்பாக வந்து என்டர்டெயின் பண்ணி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எடுத்துருக்கு, ஒரு செம்மையாக இருக்குது, நல்ல படம். அதுதான் அவரோட பிஸ்னஸ் அப்படியாக இருக்கிறனால படங்கள் வந்துட்டுருக்கு, அவரும் படம் பண்ணிகிட்ருக்காரு. அவ்வளோதான், அவருக்கு என்ன எல்லா அவர் தொட்டதெல்லாம் ஹிட் ஆகிருக்கு. இது அதுலேயே இதில் அதில் ஃபஸ்ட்டு இப்போ 20th மூவி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாட் எவர் ஹிட் டச் இஸ் டேர்னிங் இன் டு கோல்ட். ஸோ திஸ் வில் ஆல்சோ யா டாக் எலமெண்ட் வித் டாக் அண்ட் தி டெரரிஸ்ட் இவெண்ட் சார் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஜிவி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு புதுசாக இருக்கும், எல்லாருக்கும். யா டாக் வந்து த்ரூ அவுட்டாக செகண்ட் ஹீரோன்னு தான் சொல்லணும் படத்தில். யா அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாம் கிளாப்ஸ் இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி முனிஷ்காந்த் சாரோடதும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும்னு தான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம். ஜி பிரகாஷ் அந்த நாய் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ரோல் தான், ரெண்டு என்ன சொல்கிறது. ஆனால் இவர் ரெண்டு பேரும் யாருக்கு எத்துன்னு கேட்டால் நான் நாய் தான் சொல்லுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாய்கள் ஜாக்கிரதையும் அந்த நாயை போட்டு தெளியாச்சு, இதுலேயும் போட்டு தெளியாச்சு, அது ஒன்று கொஞ்சம் மாற்றிருக்கலாமோன்னு ஒரு இது தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்தத்துலையுமே லாக் இல்லை, பிஜிஎம் சூப்பராக போட்டாங்க. இந்த லவ் போர்ஷன் வச்சு வெறுப்பேற்றுறது எதுவுமே இல்லை, காமெடியும் அதுக்கு பெருசாக செட் ஆகலை. யோகி பாபு எதுக்கு வச்சாங்கன்னு ஒரு இது தான், பரவாயில்ல வச்சுருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை ப்ரோ. யோகி பாபு எதுக்கு வச்சாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டேன்ல, பெரியவர் முனிஷ்காந்த் அது எதுக்கு ப்ரோ, சும்மா போகணுன்னு போட்டாங்க அவ்வளோதான். நாயகர் ஜாக்கிரதையில் எப்படி அந்த இந்த பாட்டோ அதே மாதிரி டாகி ஸ்டைலோ இது அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. கண்டிப்பாக குப்பத் ராஜாக்கு இது எவ்வளோ மேல் தான் சொல்லுவேன், நல்லா ஆக்டிங், ஆக்டிங் வைஸ் நான் குறை சொல்ல மாட்டேன். பட் ரெண்டு நாயா ஜீவியான்னு கேட்டால் நாய் தான் சொல்லுவேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஆக்டிங் இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக பண்ணலாம், இல்லைனா மியூசிக்கே அப்படியே போயிடலாம். படம் நல்லாயிருக்கு,
போர் இல்லாமல் கொண்டு போகுது. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு, ஏஎல் விஜய் டைரக்ஷனும் நல்லா பண்ணியிருக்கோம். அது எப்படிங்க சொல்ல முடியும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஜீவி தாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வச்சு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் பெட்டராகவே பண்ணுறாரு. நல்லா பத்ராஜா விட இது இந்த படம் நல்லாயிருக்கு. ஏஎல் விஜய் டைரக்ஷன் மினிமம் கேரண்டி இருக்கும் படத்துக்கு, அந்த மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும். நாய்கள் ஜாக்கிரதை வச்சா அது வச்சு பார்க்கும்போது அது கம்பேர் பண்ண முடியாதுண்ணா ரெண்டையும் சேர்த்து. அது ரெண்டு பேர் இவங்களுக்குள்ள அந்த காம்பினேஷன் நல்லா வச்சுருக்காங்க. இந்த படத்தில் இந்த மாதிரியே செட் ஆகிருக்கும். ஓவரால் படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம். அடல்ட் கண்டன்ற மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல, அந்த மாதிரி வந்து பார்க்கலாம். எல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.